ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பிளாக் பெப்பர் சிக்கன் லெக் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். பாருங்க, மூணு லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா போட்டிருக்கேன். பாருங்கள், சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் போட வேண்டிய மசாலா சோயா சாஸ், தக்காளி சாஸ், சில்லி சாஸ், கறி மசால் பொடி, பெப்பர் தூள், பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த லெக் பீஸ் எடுத்து அழகாக வச்சு விடுங்க. இப்போ அது நல்லா ஃப்ரை பண்ணி வரப்போ நம்ம திருப்பி விடணும். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் சிக்கன் லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போது கடாய் சூடாயிடுச்சு. நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வேண்டாம், எண்ணெயில் வதங்கினா போதும். இப்போது இது வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுட்ருக்க வகைகள் பெப்பர் தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த சாஸ் வகையெல்லாம் நல்லா ஸ்பைஸியாக பிளாக் கலரில் வர சமயத்தில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க லெக் பீஸை எடுத்து இது கூட போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்க வேண்டியதான். சூப்பர் கலரில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாஸ் எல்லாம் அப்படியே ஷைனிங்காக மின்னுது. இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் பண்ண பிளாக் பெப்பர் சிக்கன் லெக் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்படியே உங்களை சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். Until then, it's Paul from Puff Camps.